678 நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. யாருடைய சங்கீதது? மேலபடி நல்லா தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். அப்போ நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒப்பு கொடுக்காது இருக்கிறாரு. அதுக்கு இவன் என்ன பண்ணிக்கிறான்? தேவன் மனுஷன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறான். கர்த்தரை எக்காலத்தில் அவர் துதி எப்போதும். அப்போ ஸ்தோத்திரம் என்னது? தேவ நீதிட்டு வீட்டு கிறிஸ்து கடுத்த காரியங்கள் ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துவம். இதை தேவனுக்கும் உலகத்துக்கும் எக்காலத்தையும் எந்நேரத்தில் போடுறது தோத்திரம். சங்கி 34:1 கத்திர எக்காலத்தில் நான் சோத்திரிவா துதி எப்போதுவா இல்லை. கத்திர கத்திரன்னு சொல்லிட்டு மனிதன் விட்டுறது கிடையாது. ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட்னு சொல்கிறோமா இல்லையா? பாச விசுவாசிகளெல்லாம் பார்த்து அது மாதிரி ஏசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு செலுத்த உலகம் செலுத்தும் போது நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்காது இருக்கிற கத்திரக்கு தோத்திரன்னு சொல்கிறான். சும்மா ஒன்றும் சொல்லலை. எப்போ பார்த்தாலும் உட்காந்து காவலைப்பட்டு வெறுப்பச்சு சட்டை போட்டு சுய நீதி அநீதி இதெல்லாம் காட்டியிருந்தாக பற்களுக்கு இரையாகிடும் வியாதிக்கு வறுமைக்கு தரித்திரத்துக்கு. அப்போது நம்ம அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கூட இருக்கிற கர்த்தருக்கு தோத்துறோம்னா கர்த்தருக்கு தோத்துறோம் மட்டும் மனுஷனுக்கு சப்ஸ்டிட் இருக்கக்கூடாது. கர்த்தர் மனுஷன் இயேசு நாமம் பரமண்டலில் இருக்க பிதாவுக்கு உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ் உம்முடைய சித்தம் அடுத்த சொல் நாங்களும் எங்களுக்கு கணப்பட்ட எவனுக்கும் அங்கே மனுஷன் வருது பாரு. அதனால் இவ்வளவாய் உலகத்தில் அப்போது இயேசு ஜீவன் பரிபூர்ண கர்த்தருடைய நாமம் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம். அப்போது எங்களை எந்த சோனைக்கும் தீமின் ரட்சித்துக் கொள்ளுன்னு கர்த்தர் இயேசு இப்போ ஜபத்தை பற்றி சொல்லி புதிய ஏற்பாட்டில் இவன் சொல்ல நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக இப்போ இரையாக பிசாசினிக்கு இரையாக கூடாது இருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். வேறு அடுத்த வருஷம் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். எப்படி? வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சான். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். எப்போ சவுல் வேடமோட தேடுறான் எத்தனையோ வருஷம் கணக்கில் தெல்லு பூச்சி தேடுற மாதிரி சவுல் ராஜாமா தாவீத காடு மலையாக இராணுவ படம்லாம் வச்சு யானைப்படை குதிரைப்படை எல்லா படை காலாட்படையெல்லாம் வச்சு இந்த சவுல் இந்த தாவீதை ஒரு தாவீதை கொள்றதுக்கு எத்தனையோ முறை எப்படி தச்சா வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல தப்பினானா. இது யாருடைய சங்கீதம்? 124 சங்கீதம் தாவீது பாடின ஆரோக்கியம். இதெல்லாம் உண்மையாக தான் ஏதுறான். அவன் வாழ்க்கையில் நடந்தது தான் ஏதுறான். அப்போ வேடனுடைய சவுல் வேட மாதிரி சவுல் ராஜா தேசத்து ராஜாவே இந்த தாவீது அப்படி தேடுறான் எத்தனையோ வருஷ கணக்கில். அப்போது வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குறியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணியை நாம் தப்பினோம். அப்போ என்ன பண்ணிக்கிறான்? சவுல் ராஜாவை எவன் நேசிக்கிறான்? தாவீது ராஜா கத்ரால் அபிஷேகம் பண்ணுவது கை போடுவது அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ அன்பை காட்டுறான் எதிரி சவுலுக்கு. அவன் கொல்லுவன் வெல்லுவன் தேடிக்கிறான் இராணுவ படை வச்சுக்கிட்டு சவுல் ராஜா தாவீதை. இவன் சவுல் ராஜாவை நேசிக்கிறான். அதனால் அவனை கொல்லவே முடியல. கட்சியில் தாவீதா ராஜாவனா சவுல் கில்பாவை தற்கொலை பண்ணி சேர்த்தே விட்டான். அவன் சேர்த்து விட்டான் பொறாமல் பிடிச்சிருந்தவன் தாவீது மேலே பொறாமல் அத்து ராஜாவாயிட்டு போகிறானுன்ட்டு. அதான் இந்த பொறாமை மாம்சக்கிரியெல்லாம் இருக்கக்கூடாது. மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனம் சமாதானம். இந்த தாவீதுக்கு ஜீவனம் சமாதானம். ராஜாவாயி தேசத்தையே ராடு மேய்க்கு ராஜாவாகிறான். வர வர விருத்தி உண்டாகுது. மகிமையும் கனமும் புகழ்ச்சிக்கு இந்த உலகக்கிட்ட கடந்து போனானா. அப்போது வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரிந்து நாம் தப்பினோம். அடுத்த வருஷம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கொண்டே இருக்கும். கோலியாத் முன்னாடி தாவீது நீயோ நீ நின்று கிறிஸ்துவ கர்த்தருடைய நாமத்தினால போகிறான் பாருங்க. கரெக்டாக சொல்கிற மாதிரி நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி எப்படிமா போனான்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தருடைய நாமத்தை கொண்டு போகிறான். கோலியாத்து பொத்துன்னு வேந்தான், அவன் ஆதாம் மூலமாக வரான், நண்டத்தை மாதிரியே தக்குவன் பிசாசு நாமத்தில். இவன் கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான். பிசாசு நாமம் ஜெயிக்குமா? இயேசு நாமம் ஜெயிக்குமா? இயேசு நாமம் ஜீவ சர ஜீவரத்தையே கொடுத்துரும். எதிராளி, பகையாளி, கொலையாளிக்கு அது இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவன் சரீரத்துக்காக கொடு, உன் ஆத்மா கொடு, உங்கள் எதிர்காலத்துக்காக கொடு. ஜீவ சர ஜீவரத்தை உன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வானத்தையும் உண்டாக்க கத்திரத்துலேருந்து சகாயம் வருமா? பசுத்தாவி தேவதூர்களெலாம் வருவாங்களாம். வர வர விருத்தி ஆவியான், மாபெரிய வைப்பில் கொண்டு வருவியான். ஜம்பலாமா? அப்போது நம்முடைய சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கிற கத்திரத்தில் நாமத்தில் உள்ளது. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நான் நம்முடைய ஆத்மா தப்பி. வேடம் என்ன பண்ணுறான்? குருவியை கண்ணி வைக்கிறான். நன்மத்தையும் கண்ணியில் இருந்துனாக்கா வேடனுடைய கண்ணிக்கு சிக்கிக்க. ஜீவ வச்சது கண்ணில் இருந்துனாக்கா கத்துடைய நாம பலத்த துருகம் நீதிமான அதுக்கு ஒட்டி சுகமாக இருப்பானுக்குது. அப்போ கத்துடைய நாமத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் கத்துடைய நாமத்தில் இருக்குது. எந்த வேடனுக்கும் நீ தப்பிக்கலாம், வேடனுடைய கண்ணிக்கும் தப்பிக்கலாம். பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு அகால மரணத்துக்கு எல்லாத்துக்கும் விலைக்கு தப்பிக்கலாம். நம்ம பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு தப்பினோம். இங்கிலீஷில் படி அந்த வசந்த சங்கீதம் 124:7 இந்த வேடனுடைய கண்ணிக்கு பட்டுன்னு படி பார்ப்போம், முடிச்சிடும். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். 24 மணி நேரம் கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னும் வார்த்தையில் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எல்லா கன்னிக்கும் தப்பிவான். தத்துக்கு சாபத்துக்கு பிசாசும் கிரிகளுக்கு பிசாசும் கன்னிகளுக்கு படி 124:7 சாம் 124:7 வேர்ட்ஸ் தெளிவப்படி. Our soul has escaped as a bird, from the snare of the flowers. The snare is broken and we have escaped. Tapino, escape item. Pisas escape item. Our help is in the name of the Lord who made heaven and earth. Heaven and earth lendu udayam varudhu unakku. இல்லைன்னா பிசாசுனா பாதாளத்துலேருந்து உலகத்துலேருந்து அசுத்தாவியை உதவி வச்சா அழிஞ்சு விடுவேன். ஆதாம் என்ன ஏவாள் என்ன பண்ணால்? வானத்தை பூமி உண்டாக்கின கத்திரை விட்டுட்டு பாதாளத்து உலகத்தின் அது பிசாசை தேடி போகிறா. வேடங்குடைய கண்ணிக்கு சிக்கிக்கிட்டா. அன்னிலேருந்து இன்றைக்கி வரையும் பாரு ஒரே பிரச்சனையாக்குறா. வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், வேதாளம். அந்த ஆதாம் ஏவாள் உலகத்தில் எவ்வளோ பேர் நாசம் மோசம். திடுநாக்கு பிசாசு வேடனை போல் வேட கண்ணியை குருவி பிடிக்கிற மாதிரி கண்ணி வச்சு ஒரே கண்ணி இந்த உலகம் ஃபுல்லாக கண்ணி வச்சுக்கிறான். இதில் பாதுகாப்பாக இருந்தால் வானத்தையும் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்போ இந்த சங்கீதம் வந்து தாவீது சங்கீதம். வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தருடைய நாமத்திலேயே வாழ்ந்துக்கிறான். அது வாழ்த்து சுலபமாக கஷ்டமா? கர்த்தருடைய நாமம் இல்லை பிசாசு நாமம். நன்மத்தை மாதிரி எத்தக்க கனிவு சாகவே சாவான். ஜீவ விஷயத்துக்கு என்ன பிழைக்கவே போய்ப்பார். எதுவும் சொல்லுவான். ஜீவ விஷயத்துக்கு கண்ணி தான் ஏசு நானே வழிய சத்தியம் ஜீவனம். நீ ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்களே. கர்த்தனுக்கு ஜீவனும் பலனானவன்றான் சங்கீதக்காரன். கர்த்த ஜீவன் உள்ளவர். நன்மத்தை மாதிரி எத்துக்கிறது இயேசு பிதா குமார் பஸ்தாவி. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர். அதனால தான் நம்முடைய எல்லா செய்தி சோவியே ஜீவன் வேதாகம சத்தியம். அருமையான செய்தி நம்முடைய செய்தி. ஆனால் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் அவர் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அப்போது நம்ம அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்காதுக்கிற கத்தருக்கு சோத்திரம்னா 24 மணி கத்திரைய காலத்தில் துதி எப்போதும் வாயில் இருக்கும். துதி, சோத்திரம், ஆராயனை, ஜபம் எல்லாம் கிறிஸ்து கிடையாது. உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். நம்முடையதுன்னு போனால் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்காடு கந்த கண்டிப்பாக வேட்டை கொண்டு கண்ணியில் சிக்கிக்குவோம். அதான் மாம்ச சிந்தை மனம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சாந்தி, கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்ததுமா. ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்தம். என் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்கால் கொடுக்க வானத்தையும் உண்டாக்க கத்திரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும்னு போடப்பட்டுக்குது. அதனால தான் தாவீது வர வர விருத்தி ஆகிறான், வெற்றி மேலே வெற்றி பெறான், ஆடு மேய்க்கும் ராஜாவாகிறான், உயர்த்தப்படுறான், வேட்டனுடைய கண்டிக்கு தப்பிச்சுக்கிறான், வெளியே சீர் காணா நீர் எல்லோரும் தப்பிச்சுக்கிறான் பாரு. எல்லா பெலிசர்கள் எல்லாம் யாரும் ஒன்றும் பண்ணுவோம். தாவிதம் சத்துருக்கள் தண்ணீர் உடைந்தோடு போடுறாங்க. நீயோ நீ நிந்திக்கிற கத்துடைய நாமத்தினால் தான் போகிறான். சிங்கத்துக்கு தப்பிச்சுக்கிறான், கடைக்கு தப்பிச்சுக்கிறான், சிங்கத்தின் வாழி கீச்சு போகிறான், கடையின் வாழி கீச்சு கோலியாத்து பொத்து சத்துருக்கள்லாம் சிந்தை வரான். ஏன்னா கத்துடைய நாமத்தை தேவன் தனக்கு ஆதாம் முடுகளுக்கு வாயினெல்லாம் வெளிப்படுத்துகிறான், இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறான். எல்லா வியாதிக்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மண்டத்துக்கு எல்லாத்துக்கும் தப்பிச்சுக்கிறான் தாவீது. அதுதான் சொல்கிறாரு. அது மாதிரி 1வது வசனம், மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பிட போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். முதல் வசனம் என்ன போட்டுக்கு பாரு, மனுஷன் நமக்கு விரோதமான மனுஷன் நன்மத்தை நமக்கு சுயநீதான் அநீதான் மனுஷன் விரோதமாக வருது எழும்பிட போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். கர்த்தர் எப்போ நமது பக்கத்தில்? கிறிஸ்துக்குள்ளே இருந்தாலே இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஆதாமுக்குள்ளே இருந்தாக்கா பிசாசன் பக்கத்தில் இருப்பான். நன்மத்தை மரியாதை நன்மார்க்கு துன்பம் சுயநீதி அநீதி தேவன் தர உலகத்துக்கு காட்டிகிட்டே இருந்தாக்கா கர்த்தர் இருப்பாரா? பிசாசு இருப்பானா? அசுத்தாவி தான் பக்கத்தில் இருக்கான். அதுதான் ஆதாமின் சிந்தை வெறுத்து தள்ளு, பாவத்தின் சம்பளம் மறந்து தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தல் தான் கர்த்தர். ஏசு நானே உயிர்த்ததும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார். அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொத்தினா பரிசுத்தாவி தேவதற்கு கர்த்தருக்கு பக்கத்தில் இருப்பார். அப்போ மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்புகிற போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் இயற்கையில் நம்மை உயிரோடு வீங்கியிருப்பார்கள். 10வது வசனம், அவர்கள் கோபம் நம்மேல் ஏரிகையில் நம்மை உயிரோடு வீங்கியிருப்பார்களாம். அதனால் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்மாவில் புரண்டு போயிற்று. எனவே இஸ்ரவேல் இப்போது சொல் என்று சொல்வதாக. அப்போ கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எருகையில் நம்மை உயிரோடே ஏங்கியிருப்பார்கள். அதனால் நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்காதிருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஜெபலாமா. பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்கிறோம். பயப்படாது, கலங்காது, திகையாது. இனி நான் இல்லை, ஏசு எனக்குள். மத்திய மாற்றமும் ஏசு எங்கு சுற்றியிருந்தார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சர்வ ஜீவரத்தம். மத்திய மாற்றமுக்கான திமிர்வாதக்காரன், லேகன் பிசாசு, 38 வியாதியஸ்தன், ஆதாம் மூலமாக இப்போ இந்த பாவத்தில், சாபத்தில், மட்டத்தில் தரித்துட்டு இருக்கான். ஏசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவ தேவனுக்கு. ஆதாம் முழு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வரைக்குது. வேடம் ஓடிடுறான் பிசாசு. பாவ சாபம் மரணம் தைத்திரம் பாதாளம் பசுத்தாய் வரைக்குது. பசுத்தாய் எங்கே அங்கே விடுதலை கிடைச்சிது. ஆதாமுக்குள் கிறிஸ்துக்குள் கொண்டு வர்றாரு. ஏசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாகி நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து விடுதலை. மருத்துவர் உயிர்த்தது. வேடம் கண்ணினா பாவத்தை மரணத்தை கொண்டு வர்றான். ஏசு உயிர்த்தெழுந்து ஜீவனை கொடுக்குறாரு. என் பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறாரு. எல்லா வேடனுடைய கண்ணிக்கு தப்பினோம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது. நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. இயேசு நாமத்தில் உள்ளது. இயேசு நாமத்தில் தேவி நீதியின் சம்பளம் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாக்குமார் பஸ்ட் என் பேர் சொல்லி மனைவி பேர் பிள்ளைங்க பேசு குடும்பம் பட்டம் தேசம் முழு உலகத்து இயேசு எங்கும் சுற்றி பிசாசின் பல்ல ஆக்கப்பட்டு யாவரும் வெளியில் ஆக்கினார். ಬೇಡನಾಗಿ ಪಿಶಾಸುಗೆ ಯೇಸು, ತಪ್ಪಿಗೆ ಮಿತಿ ಯೇಸು, ಜೀವ ಸ್ವರ ಜೀವನ ಯೇಸು ಸಾಮಂಟ ವಾಕುತ್ತ ಜೀವ ಉಲಕಂ ಜೀವವಾಣ ಜೀವಭೂಮಿ ಜೀವ ಶರೀರ ದೇವನ ತನಗೆ ದೇವ தேவனுக்கு ஆதாமுது முடிவுறது அசுத்தத்தை பசுத்தாவிற்கு வேடுடைய கண்ணிக்கு தப்பினது போல இந்த செய்தி கேட்க ஓடி தப்பிக்கும்படி தப்பிக்கத்தா பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தைத்தத்துக்கு பிசாசு எல்லா வேடுடைய கிரியைகள் விசுவாசின் கிரியைக்கு தப்பிக்கும்படி இயேசு ஜீவ சரீர ஜீவ இயேசு சாமுண்ட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசு ஆதாமுது முழு உலகத்து கொடுத்து வாய்நாளாம் கொடுத்து இடைவிடாமல் கொடுத்து எக்காலத்து கொடுத்து சோதுவாமல் கொடுத்து பசுத்தாவி அன்னைக்கு தேவதூர் ஒன்று வாய்நாளாம் கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போகிறேன். நானே திராட்சத்தை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாளர் நேற்று மிகுந்த கணிகள் கொடுப்பான்னு சொல்லப்படுது. பசுத்துக்கு தான் இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கத்தான் மாபெரிய கொண்டு ஒரு மாதிரி ஜெபிக்கும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமா? பாவம் செய்ய பிசாசினாலும் பிசா பாவத்தை தமிழ் மாறினோம். அதுக்கு பரிகாரம் தான் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீங்க. தேவன் நீதி ஊழியர்கள் தேவன் தனக்கு ஆதாமும் ஊருக்கு அசுத்த பசுத்தாவே இருக்கி தேவ பணிபடி செய்து எல்லா வேண்ட கணி தப்பிக்கும்படி இந்த செய்திக்கு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபடியும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. என்னுடைய பேர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ். யூடியூப்பில் ALC வேலூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி இது வந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஏராளமான செய்திகள் கொடு. கடைசி நாள் ஏபியில் பங்கு கொள்ள வேண்டுமா இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காலம். இந்த செய்தி 27/6/2024 என்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்காதிருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். வேடுடைய கண்டிக்கு தப்பின குருவை போல நம்முடைய ஆத்மா தப்பின கண்டி தெரித்து நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்குதா? கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே வாங்க. கர்த்தரை விட்டுட்டாக்கா உடனே பிசாசு நாமத்தில் போயிடுங்க. ஏதேனுடைய ஜீவத்துக்கு நீ ஒட்டா போய் உடனே நண்பத்தையும் கிடையாது புஷிக்கு சாகவே சாவாய். ஆனால் நீங்கள் ஜீவனில் இயேசுவே படி இயேசுவே ஜீவ வருத்தப்பட்டவங்க எல்லோரும் எண்ணித்து நானே ஜீவாப்போம் தப்பத்தை புஷி திராட்சை பானுங்க ஜீவ விசத்துக்கு எழுவாங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை இப்படிப்பட்ட செய்தி கேள்வி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இன்னும் ஏராளமான செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மாபெரிய ஏப்பில் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமென். இந்த செய்தி வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்.